நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வந்து எண்டிங் மட்டும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் ஒன்றும் நல்லா, பட் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் புரியல அவ்வளோதான், பட் பல புக் படிச்சிருந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் நல்லா இருந்துச்சு, தேங்க் யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆ பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆல்ரெடி நான் 2 times ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா. அந்த காலத்து கொஞ்சம் அப்படி தெரியுது, இருந்தாலும் படம் எடுக்கும்போது அது வித்தியாசங்கள் வரதானே செய்யும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பராக இருக்கு, பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. அருமையான திரைப்படம் தான், பார்க்கலாம். படம் பார்க்கல, நான் ஃபோன் தானே யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வார் சீன்ஸு அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. ஸ்டோரி தெரியாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்டோரி தெரிஞ்சிங்கன்னா படம் பாதி ஸ்டோரி இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, வேறு லெவலாக இருக்குது. கிளைமேக்ஸாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, சூப்பராக இருந்தது. ஆ சூப்பர், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவராலாக லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குது. அண்டு லைக் எல்லோரும் ஆக்டிங்கும் இருக்குது, லைக் முன்னாடியெல்லாம் லைக் விக்ரம் பிரபுலாம் லைட்டாக தான் இருந்தார், இப்போ இன்றைக்கி லைக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் எல்லாருக்கும் நிறையா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டோரி மாற்றிட்டாங்க ப்ரோ, வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புக்கில் இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, ஆ நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு ப்ரோ, படம் ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த பார்ட் நல்லா இருந்தது, வேற லெவல் விக்ரம், வேற லெவல் ப்ரோ, படம் தரம் ப்ரோ, வார் சீன் அப்படி, ஆ வார் சீன்ல பயங்கரமா இருந்துச்சு, மிரட்டி விட்டுருக்காங்க, வேற லெவலில் இருக்கு, செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நந்தினி செம்ம, சூப்பர் மியூசிக், ம் சூப்பராக இருக்கு ப்ரோ, வார் சீக்வன்ஸில் எப்படி, ஆ நல்லா இருக்கு, சோழ வம்சத்தோட இதை கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பெருமையாக இருக்கு, வி ஆர் ப்ரைட், சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம், நான் படம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன், ஆனா அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வார் சீன்ஸ் எப்படி, இல்லை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, நான் படம் செம்ம வாசனை, அர்ஜுனும் இவரு விக்ரமும் ஜெயம் ரவி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலு, விக்ரமை தான் தனித்தனியாக பிரித்து பிரித்து காட்டியிருந்தாங்க, வேறு லெவல், நல்லா இருக்கு ப்ரோ, மாஸ்டர் பீஸ், நல்லா இருக்கு, பார்க்கல, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ, செம ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, செமையாக இருந்துச்சு, வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, வேற மாதிரி ப்ரோ, படம் நல்ல படம், படம் தரம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருந்துச்சு, ஓகே, ரொம்ப ஹைப்பாக இருந்தது, பட் நல்லா இருந்தது, மீட் பண்ணியிருக்கேன் அந்த ஹைப்பை, ஆ இருந்தது, ஆ நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, தேர்ட் பார்ட் கண்டினியூஷன் வைப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் வைக்கல, சூப்பர் ப்ரோ, சூப்பர் 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 ப்ரோ, நல்லா இருக்கு, ஹைப் எல்லாமே இருந்துச்சு அந்த படத்தில், இருந்துச்சா அளவுக்கு இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளேக்கிங்க மைனத்திரம், படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஸ்மாஷ் இல்லை, பார்ட் 1 பார்ட் 2 ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பெஸ்ட்டாக இருந்தது. வார் சீன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஓவராலாக படம் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அதான் சொல்கிறேன் இல்லை, பார்ட் ஒன்னோட பார்ட் டூ ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு படத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். கேட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் மோர், நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். பிஎஸ் ஒன் வந்து அந்த எதிர்பார்ப்பை ரொம்ப தூண்டி விட்டுருச்சு. பிஎஸ் டூ வந்து நிறைவாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஆஃபில் வந்து உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் என்ன அடுத்தது அடுத்தது என்ன தெரியும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிஎஸ் டூ வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எவ்ரி திங் ஃபினிஷ்டு பக்காவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை மணிரத்னம் தவிர வேறு யாருனாலும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் ஒய்ஃபுக்கு தான் தேங்க் பண்ணோம், அவங்க தான் அந்த ஸ்டோரியை வந்து படிச்சிருக்காங்க, அதனால் அந்த பக்கத்திலே உட்காந்து அந்த இன்ட்ரெஸ்டால சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு ட்விஸ்ட் வந்து நந்தினி தான் கொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் அவரே வாலண்டரியாக இறந்தாருங்கிறது இங்கே வந்த ஸ்க்ரீன் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நல்லா இருந்தது, எஃபெக்டிவாக இருந்தது. அந்த எஃபெக்ட்ஸு, போர் சீன் ஆகட்டும், ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும், மியூசிக்ஸ் ஆகட்டும், அப்புறம் டைரக்ஷன் ஆகட்டும், ட்ரெஸ்க்கு இதாகட்டும், வாட் எவர் இட் மே பி, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. மணிரத்னத்தை மீட் பண்ண யாரும் முடியாதுங்க. இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேர் போட்டி போட்டாங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே போட்டி போட்டாங்க, நான் எடுக்கணும் நீ எடுக்கணும்னு. ஆனால் மணிரத்னத்துக்கு தான் அமைஞ்சிருக்குது கடவுளோட விதி, அது ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நீங்கள் புக் படிச்சிருக்கீங்க? நான் படித்தது இல்லை. அப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி? அது ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை, அதனால தான் இந்த ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி வந்தோம். இந்த எஃபெக்ட்டும் சரி, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சாதாரண ஸ்க்ரீனில் பார்க்குறத விட நல்லா ஹை கிளாஸ் ஸ்க்ரீனில் பார்த்தா நான் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. இந்த மியூசிக்ஸ்லேருந்து டைலாக்ஸ் டெலிவரியிலேருந்து எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாருமே எல்லாம் வாழ்ந்துருக்காங்க, நாட் ஆக்டிங், அதில் வாழ்ந்துருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.